யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பகுதியில் கயஸ் ரக வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத குழு ஒன்று மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் மீது சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது போலீசார் துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் இளைஞர்கள் சிலர் தெல்லிப்பளை பகுதியில் பயணித்தபோது கயஸ்ட்ரக வேனில் வந்த வாழ்வெட்டுக் குழுவினர் இளைஞர் ஒருவர் மீது சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்திவிட்டு மருதனார் மடம் நோக்கி தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது போலீஸ் நிலையம் முன்பாக கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இந்த வாழ்வெட்டு குழுவினரை துரத்தி சென்ற போதும் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது குறித்த வாகனத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கி பிரயோகமும் நடத்தியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர் தில்லிப்பள்ள ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் தில்லிப்பள்ளை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் மதுபோதையில் விசாரணைக்கு இடையூறு செய்த போலீஸ் உத்தியோகத்தொருவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த போலீஸ் ஒருவர் நீதிமன்றத்திற்கு சாட்சியமளிப்பதற்காக சென்றிருந்தார் இந்த நிலையில் அவர் மதுபோதையில் நீதிமன்ற அமர்வில் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளார் இதனால் அவரை கைது செய்த போலீசார் பருத்தித்துறை நீதவானிடம் முன்னிலைப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சந்தக நபரை நாளைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தக நபருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்